ஹாய், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நாளைக்கு June 4 எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ஒரு 2 மந்த்ஸ் லீவுக்கு அப்புறம், 1.5 மாதம் லீவுக்கு அப்புறம் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த லீவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்திருப்போம், நிறைய இடத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு போயிருப்போம், நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ 1.5 மாதம் வந்து ஸ்கூல் பற்றியே யோசிக்காமல் நாளைக்கு வந்து முதல் தடவையாக ஸ்கூலுக்கு போக போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே 1லேருந்தே நம்ம வந்து எப்படி மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 580,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூடியூபராக எடுத்துகிட்ருக்கக்கூடிய மதன் கௌரி அவருடைய வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, நேற்றைய வீடியோ பதிவு ஒன்று விட்டுருந்தார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு கண்ட்ரோல் தி யுவர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசியிருந்தார். ஸோ அந்த வீடியோலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பேச போகிறேன். ஸோ வந்து நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதில் தான் வந்து மேக்ஸிமம் 95% ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பதிவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த பதிவு பார்த்தீங்கன்னா நாம் பாசிட்டிவான ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து டைம் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன், கரெக்டாக வந்து நான் நேரத்தை மேனேஜ் பண்ணிப்பேன், நான் வந்து பெரிய ஒரு அச்சீவராக மாறுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மைண்டில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய ஆள் ஆக முடியும். ஸோ அது வந்து டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போதுலேருந்து அந்த விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணும்போது, நாளைக்கு நான் போகக்கூடிய போது போய் ஸ்கூலில் போயிட்டு இந்த விஷயத்தை நான் அப்படி பண்ணுவேன், இந்த டைமில் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இதை நான் பண்ணுவேன், அடுத்த டைம் வந்து பண்ணுவேன், வந்து மற்ற பசங்க விளையாண்டுட்டு இருந்தால் கூட நான் எப்படி வந்து என்னுடைய டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நினைப்பேன். இந்த மாதிரி நம்மளே மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மூலமாக தான் நாம் லாஸ்ட் இயர் பண்ண தவறுகள்லேருந்து, உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் வந்து நம்ம கம்மியாக மார்க் வாங்கியிருக்கலாம், இந்த தடவை நம்மளை வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, நம்மளே பக்காவாக மார்க் வாங்கணும்னு நினைக்கும்போது, நம்மளே டாப்பர் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் நம்மளை சரிப்படுத்திக்க முடியும். ஸோ ரொம்பவே கான்சியஸாக நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பற்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கு ரைட் டைம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பக்காவாக பண்ணால் தான் நல்லா பண்ண முடியும். ஸோ அதுக்கான நேரம் தான் இது. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக சொல்கிற ஒரு விஷயம். நாளையிலேருந்தே உங்களுடைய பதிவுகளை வந்து உங்களுடைய படிக்கிற விஷயமா இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக டெடிக்கேட்டடாக பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம், இந்த வீடியோ வந்து மதங்கௌரிக்கை பற்றி பார்த்தீங்கன்னா, மதங்கௌரி அவர்கள் வந்து ஒரு சிறிய மிகச்சிறந்த யூடியூபராக இருந்துட்டுருக்காரு. அவரை வாழ்த்தி நிறைய விஷயங்கள் அவருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்து அவருக்கு டெடிக்கேட்டடாக வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெடிக்கேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ மதங்கௌரி ஃபார் இன்ஸ்பைரிங் திஸ் வீடியோ. அண்டு நான் வந்து ஒரு யூடியூப் மூலமாக நம்ம வந்து சில விஷயங்களை பதிவு பண்ணலாம், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆனதும் மதன் கௌரி தான். தேங்க்யூ மதன் கௌரி. அண்டு பசங்க எல்லாருக்குமே 1 June 4th ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரொம்ப ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் லீவுக்கு அப்புறம் வந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையோடையே போகாமல் எனர்ஜெட்டிக்காக போகுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மறுபடியும். தேங்க்யூ.